வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த்குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பன்னீர் பாப்கார்ன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் பாப்கார்ன் அப்லோட் பண்ணும்போது நிறைய வெஜிடேரியன் லவர்ஸ் சிக்கனுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட் கேட்டிருந்தீங்க. அதை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த ரெசிபியை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பன்னீர் பாப்கார்னுக்கு தேவையான சீசனிங் தான் ஃபஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவு ஆம்சூர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைத்ததன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இங்கே வேறு ஒரு பவுலில் 200 கிராம் அளவு பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மைதா மாவு பேட்டரில் சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு பேட்டருக்கு நான் 100 கிராம் அளவு மைதா மாவில் 150 ml அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீர் மைதா மாவு பேட்டரில் முழுமையாக கூட்டாகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு எக்ஸஸ் மைதா மாவு பேட்டர் இல்லாத மாதிரி எடுத்து இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் எக்ஸஸ் பேட்டர் இல்லாத மாதிரி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த பன்னீர் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நான் இம்போர்ட்டட் பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கலனா நீங்கள் வழக்கமாக கிடைக்கக்கூடிய பிரெட் க்ரம்ஸ் வச்சு கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பன்னீரை முழுமையாக பிரெட் க்ரம்ஸ் மூலயமா கோட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பன்னீராக கையில் எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸ் எக்ஸஸாக இல்லாத மாதிரி ஒரு முறை நல்லா இந்த மாதிரி உதறி விட்டு இதை நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பன்னீரை குக் பண்ணும்போது எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வெளியில் சீக்கிரம் பொன்னிறமாக மாறும். அதே மாதிரி பன்னீர் ஓவர் குக் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை மிதமான சூட்டிலையோ அல்லது குறைவான சூடில் வச்சு நீங்கள் பொறிக்கும் போது இதோடைய கலர் நல்லா பொன்னிறமாக வராது. அது மட்டும் இல்லாமல் பன்னீரும் ஓவர் குக் ஆகிடும். ஒரு 10-20 நொடி கழித்து இதை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். மறுபடியும் அடுத்து ஒரு 10-20 நொடி நல்லா இதை பொறியிட்டோம். அதுக்கப்புறம் இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த பன்னீரை பொறிக்கும் போது ஓவர் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிக்காதீங்க. லேசாக பொன்னிறமாக வந்தாலே போதும். வந்ததன் பிறகு இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பன்னீர் கியூப்ஸையும் அழகாக இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக எண்ணெய் இல்லாமல் எடுத்து போஷன் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீசனிங்கை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பன்னீர் பாப்கார்ன் ரெடி. ஒரு சூப்பரான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் யஷ்வந்த்.